ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா சேனல் க்ரோயிங்கர் வித் மகா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமடிஸ் தான் பார்க்க போகிறோம், ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ரெமடி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகத்தில் வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, கருப்பு அதிகமாக இருக்குது, மங்கு இருக்குது அப்படிங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளாரையே கலர்லாம் வந்து மாறணும், ரொம்ப வந்து வேறு வேறு மாதிரி கருப்பாக இருக்கிறது, வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை வந்து பேக் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, ரோஜா பூ கிடைச்சாலும் அதே மாதிரி நான் ரோஜா பூ வச்சு தான் வந்து இந்த பவுடர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரோஜா பூ வாங்கி காய வச்சு வச்சுக்கோங்க. ஸோ காஞ்ச ரோஜா பூ தான் வந்து நான் இப்போ வந்து எடுத்து காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா கிரைண்டரில் வந்து நீங்கள் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ரோஜா பூவோட இதழ் அப்படிங்கிற பவுடரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வீட்டிலே வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கிடைக்கல அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனாக வந்து நீங்கள் கடையில் போய் நீங்கள் வந்து ரோஜா இதழோட பொடியை வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இந்த ரோஜா இதழை வந்து இந்த நான் காய வைக்கிறப்போ அதோடைய இந்த காம்பு பகுதியெலாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த ரோஜா இதழை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ரோஜா இதழ் பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் வந்து. ஸோ இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு ரியலான நம்ம ரோஜா பூ வந்து நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி எடுத்துருக்கிற இந்த இது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இது வந்து ஜாதிக்காய் பொடி, இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸ். இதோடய ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸு. ஸோ இது வாங்கிக்கிட்டிங்கன்னா இது நிறைய ஸ்கின் கேரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஜாதிக்காய் பொடியை. ஸோ இதுவும் ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பேக்கெட் வந்து நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நமக்கு தேவையானது பொருள் வந்து ஆரஞ்சியோட தோலோட பொடி. ஸோ இந்த பொடியும் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இது வந்து 20 ரூபாய் இந்த பொடி. ஸோ இது வந்து முகம் வந்து பளபளப்பாகிறதுக்கும் சரி, முகத்தில் வந்து வேறு பிக்மெண்டேஷன் இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பொடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடியும் வந்து ஒரு சில கடையில் கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக வந்து நம்ம பேக் யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கூட எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த தோலை வந்து பிரித்து சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து பிரிக்கிறப்போ இந்த தோல் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி குட்டி குட்டியாக என்னைக்கு நம்ம சாப்பிட்றோமோ இதை காய வச்சு நம்ம பொடி பண்ணோம்னா அதுதான் இந்த ஆரஞ்சு பழத்தோலோட பொடி. ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து காய வச்சு இந்த மாதிரிலாம் ப்ளேஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் இது இல்லை அப்படின்னாக்கா இதை ஜஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு ஃபுல்லாக நான் காட்டுறேன் நான் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ குளிக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ஆரஞ்சு பழ தோலை வந்து நம்ம பிச்சுட்டு அந்த தோலை மட்டும் இதில் வந்து போட்டுடலாம். இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்லாம், ஜூஸ் போடலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோலை மட்டும் நம்ம தூக்கி போடாமல் இப்படி பிச்சு அந்த சூடான தண்ணியில் வந்து போட்டுருங்க. நம்ம குளிக்கிறப்ப பக்கெட்டில் வந்து சூடான தண்ணி இருக்குள்ளையா அதில் போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி சின்னதாக ஒரு டம்ளரில் தண்ணி சூடு பண்ணி அதில் இந்த ஆரஞ்சு தோலெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த இது ஃபுல்லாகவே இதாக இருக்கும். இதில் இந்த ஆரஞ்சோட எசன்ஸ், இந்த தோலோட எசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இறங்கிடும். ஸோ இது இறங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிக்மெண்டேஷனுக்கு இந்த வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து இதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பேக்குக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்குக்கு வந்து நம்ம வந்து ரோஜா இதழோட பொடியை நான் காட்டுறேன் நான். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜாதிக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடியையும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதில். ஸோ ஆரஞ்சு பழ தோல் அந்த பொடியையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த வாட்டர் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இந்த வாட்டர் சேர்க்க போகிறேன். இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போய் கலர் மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், பிக்மெண்டேஷன்லாம் சரியாகணும்,
இல்லை மேரேஜ் வந்து இந்த 30 days தான் இருக்குது, அதுக்குள்ளார இந்த கருப்பு இந்த வாய் சுற்றியில் இருக்கிற கருப்பு அதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ரிசல்ட் பார்க்கணுனாக்கா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரே ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் வந்து இதை ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அது என்னென்னு இப்போ காட்டுறீங்க. ஸோ இதில் வந்து ஆட் பண்ண வேண்டிய ஒன் மோர் ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த மஞ்சளில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும், அதனால் வந்து இதையும் தாளாரமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்லாம் கேட்காதீங்க, நார்மல் மஞ்சள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் இல்லை பாதாம் ஆயில், உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேக் வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்பலாம் ஃபுல்லாலாம் போட தேவையில்லை, இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு ஸ்க்ரப்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே ஜஸ்ட்டு விட்டுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 minutes ஆகும் காயறதுக்கு. காஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக, உடம்பு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்லேயும் போடலாம், உடம்பு ஃபுல்லாக போடலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கோ இல்லை வந்து பாடியில் போடுறதோ கையில் காலில் எங்கே வேணாலும் போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.